சின்ன சின்ன சிந்தனைகள், துன்பமும் நம் வாழ்வும். எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வரும் பெரும்பாலான துன்பங்கள் நம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தாதன் காரணமாகவே வருகின்றன. கொஞ்சம் கவனமாக இருந்தோம் என்றால் அவற்றை தடுக்கலாம். எப்படி என்கிறீர்களா? வாழ்க்கையை வாழ்வது என்பது இரண்டு சக்கர வாகனம் ஒன்றை ஓட்டுவது போன்றது. உங்கள் கையில் உள்ள இரண்டு சக்கர வாகனத்தை சரியாக ஓட்ட கற்றுக்கொள்ளவில்லை என்றால், விதிமுறைகளின்படி ஓட்டவில்லை என்றால், நீங்கள் அடிக்கடி மோதி விபத்துக்குள்ளாக நேரிடும். வண்டி ஓட்டுவதற்கென்று சில விதிமுறைகள் இருப்பது போல, வாழ்க்கையை வாழ்வதற்கென்றும் சில விதிமுறைகளும் வரைமுறைகளும் உண்டு. அவற்றை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் துன்பம் என்ற விபத்துக்குள் அடிக்கடி மாட்டிக்கொள்ள நேரிடும். எனவே வாழ்வில் துன்பங்களை குறைக்க வேண்டுமா? வாழ்க்கையை இயக்குகின்ற நெறிமுறைகள் எவை என்பதை கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அடுத்து, ஒருவேளை நீங்கள் வண்டியை ஒழுங்காக ஓட்டத் தெரிந்தவராக இருந்தாலும் எதிரே வரும் நபர் வண்டி ஓட்டத் தெரியாதவராக இருந்தால் உங்கள் மீது மோதி உங்களுக்கு விபத்து நேரிட வாய்ப்பு உண்டு. அதேபோல நாம் வாழ்வை சரியாக வாழத் தெரிந்த நபராக இருந்தாலும் உடன் வாழக்கூடியவர்களின் சரியற்ற வாழ்க்கை முறையாலும் புரிந்து கொள்ளாமையினாலும் நமக்கு துன்பம் நேரிடலாம். ஆம், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஒன்று, வாழ்வை சரியாக வாழ கற்றுக்கொள்வது. இரண்டு, மற்றவர்களும் சரியாக வாழ அவர்களுக்கு உதவுவது. ஒன்று, வாழ்வை சரியாக வாழ கற்றுக்கொள்வது. இரண்டு, மற்றவர்களும் சரியாக வாழ அவர்களுக்கு உதவுவது. நன்றி.